எல்லா துணியும் ஒழுங்கா எடுத்து வச்சு கட்டணும். கீழே கிறக்குது பாருங்க. என்னையதான் ஒழுங்கா கட்டல, வேஸ்டியாவது ஒழுங்கா கட்டிட்டு துணியை தூக்கிட்டு போங்க வீட்டுக்குள்ள. நானே ஒல்லியா இருக்கேன், சைஸ் ஒல்லியா தானே இருக்கும். இதுதான் பாருங்க, இப்படிதான் கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு போய் வீட்டில் மடிச்சு வைக்கிறோம். எப்படி இந்த துணினு துவைச்சு மடிச்சு காய வச்சிங்களோ அதே மாதிரி இதே மடிச்சு பீரோல வைக்கணும். தூக்கி மாடியில இருந்து தூக்கி இந்த மூட்டையை போற மாதிரி உடனே தூக்கி போடுறேன். போடு, டிச்சுக்குள்ள தூக்கி போடுங்க. அந்த சேகை அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாம் புது புது ட்ரெஸ் வந்துடும். எல்லாம் நில்லுங்க. முன்னாடி என்னங்க, ஒரு 2 இன்ச் முன்னாடி என்னமோ தள்ளிட்டு இருக்கு. அது ஸ்டிச்சிங் சரியில்லை, இப்படி இப்படி வருது. அத நான் சொல்லல, நான் வைர சொன்னேன். வைரையா? கேமராக்குள்ள இருந்து நில்லுங்க. அது ஏன் கொண்டாடி சமைச்சு போட்டது? அப்படி யாரு சொல்லுங்க உங்க பொண்டாட்டி யாரு? என்னைய பார்த்து சொல்லுங்க, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி இந்த கண்ணை பார்த்தா சொல்ல முடியாது, வாய அடைச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்க பாடி. யார் உங்க ஒய்ஃப்? நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றீங்களா? சி, எதிர்பார்க்கறதுனா உங்ககிட்ட கிடைக்கவே கிடைக்காது. நீ தாண்டி செல்லம் செல்ல உசுறு. நீ தாண்டிய செல்லம் செல்லம் உசுறு. அப்புறம் பூச்சிக்குட்டி பூச்சிக்குட்டி பூனைக்குட்டி பூனைக்குட்டினால பன்னிக்குட்டி அழகி மயில்னா சொல்ல மயில் குயில். சரி போங்க, சமத்துக்குட்டியா போய் எல்லாத்தையும் மடிச்சு பீரோல அடிக்க வச்சிடணும். இந்த கண்ணுக்கு மேல இருக்குல்ல ஒரு ரெட் கலர், அதை ஃபுல்லா பண்ணி அழிச்சிடணும். ரெட் கலர் இருந்துச்சு. எங்க அம்மா கூட இருக்கலே, எங்க அம்மா மேக்கப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. புதுசு வீட்டுல போய் இதெல்லாம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ உங்க கூட வந்தாலும் மேக்கப் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. மேக்கப் பண்ணலாம், பவுடர் அடிக்கலாம், பொட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அது வந்து நார்மலா எல்லாரும் அடிக்க கூடாது மூஞ்சிக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அடிக்கிறேன். இது இது வாங்கி அடிச்சு வரேன். வார்னிஷ் இருக்கு, வார்னிஷ் ஆகுது, இது பெயிண்ட் ஆகுது, அது வாங்கி அடிச்சு வரேன். சரி, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வரேன், டான்ஸ் ஆடுங்க பாப்போம். ஒரு ரவுண்ட் சுத்தி பாத்துருங்க. பாத்துட்டீங்களா? செப்ப போடுங்க, இடுப்புல கை, இடுப்புல இடுப்புல கை வச்சுக்கோங்க. ஒத்த கை இடுப்புல, என்ன பல இடுப்புல கை வைங்க. உன்னோட சேர்ந்தா இருக்கும் போல பருத்தி எடுக்க வயிறு 2 இன்ச் முன்னாடி வந்துருக்குல்ல, அதனால எப்படி ஆடுங்க. ஏய், ஒரே டைம் இடுப்ப மட்டும் ஆடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி ஆடணும்? இப்படி இப்படி. ஏடி டாஸ்க் அடி வச்சிருக்கீங்க, சூப்பரா இடுப்ப ஆடுதுங்க உங்களுக்கு. ஆடுங்க மறுபடியும். வேற லெவல் காரியங்க. நான் உங்களுக்கு டான்ஸ் எடுத்துட்டு அதோ நினைச்சேன். எல்லாமே தெரியும். தப்பாங்க தேவைப்படா. ஏய், ஒரு பாட்டு வரும்ல அந்த காலத்து பாட்டு, அது அப்படி டிங்கு அடிப்பாங்களே, அது மனோரமா சாங்க. ஏதன்னா அது இல்லைங்க, இந்த ஊசி பாசி பாட்டு மாதிரி வரும்ல.
என்னடப்பா பாட்டி இன்னும் தப்பா அந்த சாங் சூப்பர் சாங். ஏய் ஒரு ஊசி பாசிடுறாங்க அதுதாண்டி. ஏய் சிங்கி, ஏய் சிங்கா அப்படின்னு வரும்ல. சிங்கி சிங்காவா? ஏய் சிங்கி, ஏய் சிங்கா, அதுதாண்டி இந்த பாட்டு இதுலயே வரும். என்னங்க நீ குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறீங்க? வாடி எங்க வர வீட்டுக்கு தூக்கிட்டு இடுப்புல உச்சி எரியுதுடி உள்ளங்கால பத்து வாடி தூக்கிட்டு நிக்கிறதே சரிங்களா? இந்த துப்புள துணியை நான் தானே துவைச்சேன், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். செருப்பு எடுத்தேன் வையே, செருப்பு போட்டு அந்த கணக்கு எடுத்தேன்னு வையே. நான் வாங்கி கொடுத்த வாஷிங் மிஷின் துவைச்சிச்சு, நீ துவப்ப சோம்பேறி. ஆட்டோமேட்டிக்கா வாங்கி கொடுத்துருக்கீங்க? செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக் துவைக்க முடியலோ? தண்ணி நாலு எடுத்து ஊத்தணும், பைப்ல ஃபிட் பண்ணி வைங்க, போர் வீட்டுக்கு கூட்டு போங்க, செப்பலை காலைல போடுங்க. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு விஷயமா ஆபரேட் பண்ணணும். அதேதான் அதுவே எல்லா வேலையும் செஞ்சிடும். நம்மளே இடையில ஒரு வேலை செய்யணும். அப்ப புரியல, இப்ப புரியுதுடா, ஓடி போயிருடா, இறங்க. என்ன டிங்கி டிங்கின்னு ஆடுது.